இனி வரக்கூடிய காலங்கள்லையும் கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம்பெற வைத்தாலே அங்கு திராவிட கட்சிகள் பலகீனமான ஒரு நிலைக்கு செல்லும் அது அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமை பெற்ற கட்சிகளாக விஸ்வூர்மம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது திமுக அதிமுக இது போன்ற செயல்பாட்டுக்கு முன்வர மாட்டாங்க ஆனாலும் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் விட்டு போட்டு பார்த்தாங்க அது செல்லாத ஒரு நிலை உருவாகிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும்

திமுகவுல காலம் காலமாக பயணித்த அமைச்சர்களுடைய இலாகாக்களும் மாற்றப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து தங்கம் தென்னரசு பொன்முடி போன்ற கூடிய இலாகாக்கள் மாற்றப்பட்டிருக்கு இவங்களும் பெரிய அளவுல அதிருப்தியில இருந்துட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா வெளியில ஆதரவு தெரிவித்தாலும் அவர்களுடைய முகத்துல காணப்படுது அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது அதாவது வேறு வழி இல்லாமல் இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா திமுக மட்டத்துல சலசலப்பு பரபரப்பு அப்படிங்கிறது எப்போது ஆளுநர் அலுவலகத்திலிருந்து இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்று இரவு வெளியானதோ அந்த நிமிடத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுக ஒருதான் பயணிப்போம் திமுக பின்னாடி தான் நாம இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இதே அலையன்ஸ் தொடரும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அதே நேரத்தில் அது பாரதிய ஜனதா கட்சியை வெளிப்படையாகவே அடித்து பேசியிருக்காங்க அந்த பவளவிலா மாநாட்டில் கூட்டணி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய எழுபத்தி ஐந்தாவது பவளவிலா கொண்டாட்டத்தில் அவர்கள் வெளிப்படையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையில திமுகவோடு சேர்ந்து தான் பயணிப்போம் கூட்டணி தொடரும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும் ரேலோன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார் வணக்கம் சார் சார் திமுக வட்டாரங்களில் அதாவது அரசியல் வட்டாரங்களிலே இது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று தான் துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி இருந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில் நேற்று நைட்டு வந்துட்டு துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி இன்னைக்கு ஏற்க போகிறான்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று அமைச்சர்களை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க ஆறு அமைச்சர்களுக்கு வந்து துறை மாற்றம் ஏற்பட்டிருக்கு இது இதை எப்படி சார் பாக்குறீங்க திமுக மட்டத்திலையும் அடிபட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு வெளியிலையும் மக்கள் மத்தியிலையும் மாற்று கட்சிகள் இடத்துலையும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டத்திலையும் ஒரு சலசலப்பு தான் இருந்துச்சு உதய நிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் எப்போ கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் காரணம் என்ன மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான வேலைகளில் இறங்கிட்டாங்க அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கணும் அதேபோல கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பில்லர்கள் மூத்த தலைவர்களை எல்லாம் கட்டுக்கோப்பாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முந்தைய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகி பொறுப்புகளை கொடுத்துட்டு தான் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்வாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் முழுமையாக எடுத்து செயல்படுவார் அப்படிங்கிற கருத்துக்கள் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் மு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வலுத்து வந்துருச்சு ஆனால் இன்னும் வந்து பழுக்காமல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பாணியில் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க அப்போதான் பத்திரிக்கையாளர்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் அவள் வலுத்து ஏன் பழுக்கலை பழுக்கணும்னா என்ன காரணம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கேள்விகள் பரவலாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அமெரிக்கா பயணம் முடிந்து வந்த உடனே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதிலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்கள் வந்து தள்ளி ிட்டே தான் இருந்துச்சு அதன் பிறகு செந்தில் பாலாஜி வெளியே வர்றாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சொல்றாங்க

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற மோதல் போக்கு இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த அடிப்படையில் தான் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு பேட்டியில் கூட எடுக்கும்போது கூட ஞாயிற்றுக்கிழமை மூன்று முப்பது மணி அளவில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற கருத்துக்களை நான் தெரிவிச்சிருந்தேன் அதே தான் அந்த மூன்று முப்பது மணி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநருக்கு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பதற்கும் அதே நேரத்தில் மூன்று அமைச்சர்கள் நீ நீக்கம் இலாகாக்கள் மாற்றம் ஆறு அமைச்சர்களுடைய இலாகாக்கள் மாற்றம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு கட்சி மட்டத்திலிருந்து திமுக அரசிடம் இருந்து தமிழகம் முதல் முதலமைச்சரிடமிருந்து ஆளுநருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆளுநர் அவர்களை பொறுத்தவரைக்கும் வேறு வேலை விஷயமாக மதுரையில் இருந்ததுனால அப்போ இன்ன நேற்று இந்த அறிவிப்பு வெளியாகுமா இல்லை காலதாமதம் ஆகுமா ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க ஜாமீனில் வெளியே வந்தவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பாரா இல்லை விமர்சனங்கள் முன்வைப்பாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் கூட இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனாலும் மதுரையில் அந்த நிகழ்வை ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்த ஆளுநர் அவர்களை பொறுத்தவரைக்கும் உடனடியாக அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கொடுத்தாங்க இந்த ஒப்புதல் கொடுக்கப்பட்ட நிகழ்வுலையும் செந்தில் பாலாஜியுடைய நேம் இடம்பெற்றதுனால செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் கொடுத்த காப்பி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் மட்டத்திலேருந்து கேட்கப்பட்டு அரசு ம மட்டத்திலேருந்து கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது இந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்போ மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் புதிய அமைச்சர்கள் நான்கு பேர் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்ப மூன்று அமைச்சர்கள் அப்படின்னா செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் ரவிச்சந்திரன் போன்றவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முத துணை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு எங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு நாங்கள் திறம்படந்தான செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு விதமான விரக்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு வருடைய பதவி பறிபோகும் போது அவர்கள் மட்டத்தில் விரக்தி இருப்பதும் யதார்த்தமான இயல்பான ஒரு விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான்கு பேர் புதிதாக மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்போ யார் நான்கு பேர் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவரை கொண்டு வரப்பட்டிருக்காங்க கோவிசெலியன் ராஜேந்திரன் ஆவடி நாசர் ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இது நான்கு பேருக்கும் என்னென்ன இலாகாக்கள் கொடுக்கப்பட போகிறது அப்படின்னா எதிர்பார்ப்போர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதே நேரத்தில் ஆறு அமைச்சர்கள் வந்து இலாகாக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா திமுக மட்டத்தில் சலசலப்பு மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு அதாவது நீக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க விரக்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க புதிதாக உள்ள கொண்டு வரப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்ன இலாகாக்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு கேள்வியில் இருந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் திமுகவில் காலம் காலமாக பயணித்த அமைச்சர்களுடைய இலாகாக்களும் மாற்றப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து தங்கம் தென்னரசு பொன்முடி போன்ற கூடிய இலாகாக்கள் மாற்றப்பட்டிருக்கு இவங்களும் பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா கலைஞர் காலத்தில் நாம் போது கூட எங்களுக்கு கொடுத்த இலாகாக்கள் மாற்றப்படுவதில்லை ஐந்து ஆண்டுகள் நாம் பூர்த்தி செய்வோம் ஆனால் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவையில் எங்களுடைய இலாகாக்கள் மாற்றப்படுகிறது அப்போ நாம் இலாகாவில் ஏதாவது தவறு பண்ணோமா என்ன காரணத்துக்காக மாற்றப்படுகிறது மக்கள் மத்தியில் எங்களுடைய செல்வாக்கு குறையுமே அப்படின்னா அதிருப்தி இவர்கள் மட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது பார்த்திங்கன்னா இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு தள்ளாட்டம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருந்துகிட்டதாக இருக்குது இந்த பரபரப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு துணை முதலமைச்சராக மூன்று முப்பது மணி அளவில் மூன்றரை மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கு பதவி ஏற்பு நிகழ்வு அமைச்சர்கள் பதவி ஏற்பு நிகழ்வு இது முடியும் வரைக்கும் இது பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி மட்டத்திலையுமே ஒரு விதமான சலசலப்பு இருந்துகிட்டு இருக்கதை பார்க்க முடிகிறது சார் மக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுந்துட்டு சார் என்னன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா காலம் காலமாக மூத்த அமைச்சர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அதாவது சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது டெப்டி சிஎம் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பத அவர்கள் எப்படி சார் ஏற்றுக்கொள்வார்களா இது அதான் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் அதாவது பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியில எம்எல்ஏ வாகி ரெண்டு ஆண்டுகள்லயே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது விளையாட்டுத்துறை அமைச்சராக கொண்டு வரப்பட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் கூட சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி இன்னைக்கு கொடுக்குறாங்க அப்போ பாத்தீங்கன்னா திமுகவுல காலம் காலமாக சிறு வயதிலேயே கட்சிக்காக கட்சியில இணைந்து கட்சிக்காக பாடுபட்டு பல்வேறு தியாகங்கள் செய்து இன்று இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மட்டத்துல பெரிய ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா துறைமுருகன் அவர்களை எடுத்துக்கலாம் துறைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய காலம் அண்ணா காலத்தில் இருந்து திமுகவில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது கலைஞர் காலத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரப்பட்ட நிலையில் துறைமுருகன் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கே எதிர்ப்பு தெரிவித்து திமுக விட்டு வெளியே வெளியேறினாங்க இதெல்லாம் திமுக வரலாறு அதாவது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போது பார்த்தீங்கன்னா துறைமுருகன் வெளியேறி வீர வன்னியர் முன்னேற்ற கழகத்தில் ஜெகத் லட்சங்களோடு இணைந்து செயல்படுறாங்க அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெகத் லட்சகன் மூலமாக துறைமுருகன் அவர்கள்ட்ட சமாதானம் பேசி மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா அப்போ மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கும் போதே எதிர்ப்பு தெரிவித்த துறைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை அமைச்சர் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னா வந்து சம்மதம் தெரிவித்தாரா என்ன காரணம் அப்படின்னா பதவி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நாம ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும் நம்ம ஒரு முதலமைச்சராக இருக்கணும் ஒரு நாளாவது முதலமைச்சர் அரியணையில் ஆசை தான் இருக்கும் இந்த அடிப்படையில் திமுக மட்டத்தில் துறைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க ரெண்டு துணை முதலமைச்சர்கள் அப்படிங்கிற பேச்சுக்கோள் கூட ஏன்னா மிக மூத்த தலைவர் துறைமுருகன் அவர்கள் துறைமுருகன் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிலை இருக்கு விமர்சனங்கள் கருத்துக்கள் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் துணைமுக அமைச்சர் ஆக்கப்படுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா இங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் துலைமுருகன் கே என் நேரு பொன்முடி போன்றவை பொறுத்தவரைக்கும் வெளியில ஆதரவு தெரிவித்தாலும் அவர்களுடைய முகத்துல வந்து ஒரு இறுக்கம் காணப்படுது அப்போ பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மிக்க பெரிய அளவில் இதுல மகிழ்ச்சி கிடையாது அதாவது வேறு வழி இல்லாமல் இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம்

நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு நடந்து முடிந்த நிலையில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மட்டத்தில் இருந்து வெளியாகி இருக்கிறது அப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான அச்சம் அவர்களிடத்தில் இருந்துகிட்டதாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்களால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரப்படக்கூடிய நிகழ்வு வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் ஒரு சில கட்சிகள் வெளியேறினால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொழில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வெளிப்படையாகவே திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கருத்துக்களை முன்வைச்சாங்க அப்போ பாத்தீங்கன்னா அப்போ விசிக்கா வெளியேற போறதா அப்படின்னு கேள்விகள் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டிய அவர்களையும் சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு கேள்விகள் அங்கே இருந்துகிட்டே இந்த அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு விழாவே ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கிறேன் இந்த பவள விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்திருக்கு எல்லாருமே திமுக ஒரு தான் பயணிப்போம் திமுக பின்னாடி தான் நாம் இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இதே அலையன்ஸ் தொடரும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வெளிப்படையாகவே அடிச்சு பேசியிருக்காங்க அந்த பவள விழா மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பாஜகவை அடித்து பேசியிருக்காங்க ஆனால் இங்கு பவள விழா மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அடித்து பேசிய அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் என்ன நடந்தது டெல்லி சென்று பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது என்ன நடந்தது அப்படிங்கிற கருத்துக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியை ஆறு சட்டமன்ற தேர்தல் அவருடைய இலக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எப்படியாவது பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான எண்ணிக்கையில் தொகுதியில் வெற்றி பெறணும் அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் திமுக வந்து பாஜக வெறுப்பு அப்படிங்கிறத பெரிய அளவில் எடுக்கல அதாவது முருகன் நடத்தியதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் விரக்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்த எதிர்ப்பு எதிர்ப்பு அலை அதே வீரியத்தோடு அடிக்கிறதா அப்படின்னா வீரியம் குறைஞ்ச நிலையில தான் காணப்பட்டுட்டுருக்கு அப்போ இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ பிரதமர் அவர்களும் இந்த விஷயத்துல வந்து சம்மதம் அப்படின்னு நிலையில் தன்னுடைய தலை அசைவை தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறதா அப்படின்னா கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு என்ன இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்காங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக மூலமாக துணை முதலமைச்சராக இருந்தாங்க திமுகவில் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தாங்க மூன்றாவது துணை முதலமைச்சராக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று மூன்று மூன்றாம் மணி அளவில் பதவியேற்கிறாங்க அதே நேரத்தில் துணை முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி மட்டத்திலையும் சரி கூட்டணி கட்சிகள் மட்டத்திலையும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை சலசலப்பு பரபரப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக முதலமைச்சருக்கு எதிராக இருந்துகிட்டே இருக்கு இதை எப்படி சீர் செய்ய போகிறார்கள் சரி கட்ட போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அரசியல் அண்ணாமலை எடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்ற பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்ப்பும் பெரிய அளவில் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாதம் மீண்டும் அவருடைய அந்த கல்வி காலம் முடிவடைந்து வர இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியான சூழ்நிலையில் இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்க போறாங்க அப்போ இந்த பரபரப்பு இந்த எதிர்பார்ப்பு மீண்டும் அண்ணாமலை வந்த பிறகு தமிழக அரசியல் அடிக்க போறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியே இருக்கிறாங்க ஓகே சரி இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம் பதவி ஏற்கிறார் இது வந்து யாருக்கு ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க கட்சியை தாண்டி வெளியில யாருக்கு அதிர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விடுதலை

கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம்பெற வைத்தாலே அங்கு திராவிட கட்சிகள் பலகீனமான ஒரு நிலைக்கு செல்லும் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமை பெற்ற கட்சிகளாக விஸ்வரூபம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது திமுக அதிமுக இது போன்ற செயல்பாட்டுக்கு முன்வர மாட்டாங்க ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் விட்டு போட்டு பார்த்தாங்க அது செல்லாத ஒரு நிலை இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக இப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தலைவர்களை பொறுத்த வரைக்கும்

லாப நஷ்ட கணக்கில் அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளும் பயணிக்கின்றன பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முந்தைய நிலையில கூட கூட்டணி உடஞ்சிருக்கு இது வரலாறு அவ்வளோ இந்த கூட்டணி தொடருமா அப்படின்னா இந்த பவலவுலாவில் பேசப்பட்ட தலைவர்கள் மூலம் பேசப்பட்ட கருத்துக்களை வச்சு திமுகவுடைய கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லி அடுத்த திருத்தமாக தெரிவிக்க முடியாது அதிருப்தியில் தான் இருந்துகிட்ருக்காங்க இந்த அதிருப்தி அதிமுக பக்கம் செல்வதற்கோ அல்லது விஜய் கட்சி ஆரம்பித்து ஆரம்பித்து வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் பக்கம் செல்வதற்கோ ஒரு சூழலை உருவாக்கின வாய்ப்புகள்

அதே நேரத்தில் விஜய்க்கு இப்போ வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சாமியும் பிரசாந்த் கிஷோரோடு பயணிச்சாங்க இந்த ஆதோ அர்ஜுன் ஜான் ஆரோக்கிய சாமி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே நட்பு பெரிய அளவில் இருக்கு இந்த அடிப்படையில் சாமி அவர்களை பொறுத்தரைக்கு விஜய் அவர்களை சந்திப்பதற்கு ஆதோ அர்ஜுனுக்கு ஏற்பாடு செய்து ரகசியமாக ஆதோ அர்ஜுன் அவர்கள் விஜயை சென்று சந்திச்சாங்க அப்படின்னா ஒரு கருத்துக்களும் இருக்கு அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திராவிடக்கா பக்கம் எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையில ஆதோ அர்ஜுன் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா அப்படிய கேள்விகள் உருவாகுது பாத்தீங்கன்னா வியூகோ வகுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க அப்போ நடக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கூட விடுதலை சிறுத்தை கட்சியில எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் நடைபெற்றுகிட்டு இருப்பதாக தான் ஒரு பத்திரிகையாளராக என்னால் பார்க்க முடிகிறது அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் போதா அப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தொடருமா அப்படின்னா தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற கருத்துக்களை தான் நான் பதிவு செய்ய முடியும் ஓகே சார் எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி